ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான உலகக்கோப்பை போட்டி ரத்தி. டாஸ் ஜெயித்த இலங்கை அணி முதல்ல வந்து பேட்டிங்கை வந்து தேர்வு செஞ்சாங்க. முதல்ல வந்து பேட்டிங் செய்த இலங்கை வீரர் அதிரடியாக விளையாடினார்கள். பிறகு திணறி இலங்கை அணி சரசரவென 4 விக்கெட்களை இழந்தது. 50 ரன்னுக்குள் 4 விக்கெட்களை இழந்தது. பிறகு களமிறங்கிய மேத்யூ திரிமானே ஜோடி நிலைத்து நின்று விளையாடினர். மேத்யூ 113 ரன்னும் திரிமானே 53 ரன்னும் எடுத்தனர். மற்றவர்கள் சிறப்பாக விளையாடவில்லை. முடிவாக வந்து பார்த்தோம்னா 264 ரன்னுக்கு 7 விக்கெட்களை இழந்தனர். பிறகு வந்த இந்திய அணியின் ரோஹித் சர்மா நிலைத்து நின்று ஆடி 100 ரன்களை எடுத்துள்ளார். 8 4 மற்றும் 1 சிக்ஸர்களை உடன் 100 ரன்களை கடந்து உலக சாதனை பெற்றுள்ளார். லோகேஷ் ராகுல் 111 ரன்னும் கோலி 34 ரன்னும் எடுத்து இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டனர். முடிவில் இந்தியா வந்து வெற்றி பெற்றுவிட்டது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.